அன்புக்கும் பண்புக்கும் உரிய எனக்கு அண்ணனாக இருந்த அப்படி ஒரு இசை மேதை பாலண்ணன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்பதையே என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. என் மனம் தாங்கவில்லை. அவர்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து ஒரு பாடகனா மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தது. அவருடைய அன்பு, அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, அவருடைய புலமை, அவருக்கு வந்து தொழில் மேல அவருக்கு இருந்த ஒரு கடமை. கடமைனா ஏதோ கடமைக்கே வந்து பாட மாட்டார். எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதை உள்வாங்கி பாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடகர். அவருக்கு இன்றைய பாடு நிலா பாலு என்று ஒரு இரங்கல் கூட்டத்தை அவருடைய இல்லத்தார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும், அவருடைய ஈடுபாட்டுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவருக்கு இசை என்றால் அதுதான் அவருடைய சுவாசம், அதுதான் அவருடைய பிராணம், அதுதான் அவருடைய உயிர். அவர் எந்த அளவுக்கு இசையை உயிருக்கு உயிரா நேசிச்சிருந்தா தான் பெத்த பொண்ணுக்கு பல்லவின்னு பேர் வச்சார். ஏன்னா ஒரு பாட்டுன்னு சொன்னாலே அந்த பாட்டுக்கு என்ன, ஒன்னு பல்லவி இன்னொன்னு சரணம். அவர் பாருங்க, தான் பெற்றெடுத்த பெண்ணுக்கு பல்லவி என்று பெயர் வைத்து தன்னுடைய மகனுக்கு சரணம் என்பதை சரண் என்று வைத்தாரோ, அவர் என்ன நினைத்து வைத்தாரோ தெரியாது, இப்படிதான் வைத்திருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய ஒரு பெரிய இசை மேதை, அப்படிப்பட்ட ஒரு பாடகர், ஒரு பன்முக திறமை பெற்றவர். பாடகர் மட்டுமல்ல, ஒரு நடிகர், பலகுரல் மன்னன். பலகுரல் எப்படி வேணாலும் பேசுவார் அவருக்கு, அப்படி ஒரு சிறந்த டப்பிங் கலைஞர். இப்படி அவருக்குள்ள அத்தனை திறமைகள் இருந்த, எத்தனை திறமைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடைய இலக்கணமே தவிர அவருக்குள்ள தலைக்கணத்தை நான் பார்த்ததே இல்லை. என்ன கேட்டா, அவரோட எத்தனையோ இசையமைப்பாளர்கள் பணியாற்றியிருக்காங்க, பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள். அவரை ஆயிரம் நிலவை வா என்ற பாடலில் அறிமுகப்படுத்திய நம்முடைய மறைந்துவிட்ட இசை மாமேதை கேவி மகாதேவன் ஐயா இருந்தாலும் சரி, அப்படியே நம்முடைய மெல்லிசை மன்னர் நம்முடைய மறைந்துவிட்ட விஸ்வநாதன் ஐயாவ இருந்தாலும் சரி, எத்தனையோ இசையமைப்பார்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா என்றாலும் சரி, என்னுடைய இணைய நபர் ஏ ரகுமான் என்றாலும் சரி, எத்தனையோ பல இசையமைப்பாளர்கள் இளையவரையும் சொல்றேன். அந்த காலத்துல பல்வேறுபட்ட இசையமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இசையமைப்பாளர்கள், எத்தனையோ மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, அவர் பாடாத மொழி எது? அப்படி இத்தனை லாங்குவேஜில் பாடின அவரு, அந்த அந்த மொழியில எல்லாம் அவர் பாடினப்ப அத்தனை இசையமைப்பாளர்களோடு அவர் பயணம் பண்ணியிருக்காரு. அந்த பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் பெரிய கப்பல் மாதிரி, அவங்கெல்லாம் பெரிய பெரிய படகு மாதிரி ஓடம் மாதிரி. ஆனால் அவருடைய அந்த அவருடைய பயணத்தில் நான் வந்து ஒரு சின்ன திரும்பு. ஏன்னா பாலண்ணனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவர் வந்து ஒரு சாதனையாளர், அவர் வந்து ஒரு சரித்திர புருஷன். அவர் சங்கீதத்தில் அவர் ஒரு சமுத்திரம், அவர் ஒரு சாகரம். அந்த சாகரத்தில் எத்தனையோ கப்பல்லாம் பயணம் பண்ணியிருக்கு, அதில் நான் ஒரு சின்ன திரும்பு. ஆனால் இந்த திரும்புக்கும் அவர் எந்த அளவுக்கு என்கிட்ட அன்பு செலுத்தி என்னை, என்னோட முதல் பாடல் ஒருதலை ராகத்தில் அந்த வாசம் இல்லாமல் இருந்து வசந்தத்தை தேடுது, வைகை இல்லாமல் மதுரை இது மீனாட்சியை தேடுது, அந்த வாசம் இல்லாமல் இருந்து முதல் தொகையராக பாடிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க சொன்னேன். சிரிக்கணுமான்னு கேட்டார், எப்படி வேணும் சிரிச்சு காட்டுங்கன்னு. சிரிச்சு காட்டினேன். யாருக்கு என்ன வேணுங்கிறத அவர் கேட்பார், கேட்டுட்டு அதை கொடுப்பார். என்னோட ரெண்டாவது பாட்டு இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம். இப்படி அவரு எனக்கு எத்தனையோ பாட்டு பாடி கொடுத்தாரு. ஒவ்வொரு பாட்டுல எங்க இந்த இடத்துல கவனம் வேணும், எந்த இடத்துல இந்த மாதிரி இது வேணும், எங்க நிறுத்தணும், எங்க ஏத்தம் வேணும், இறக்கம் வேணும், என்ன நான் வேணும், ஒரு குழந்தை மாதிரி நான் விட்டு அடம்பிட்டேன். இது குழந்தை பாடும் தாலாட்டுன்னு பாட்டுக்கு வரி கொடுத்தேன், ராகத்தை கொடுத்தேன்னு தவிர, குழந்தை மாதிரி நான் அவர்கிட்ட அடம்பிடிச்சு எத்தனையோ பாடல்களை அவர்கிட்ட நான் கேட்டு வாங்கினேன். அப்படி வாங்கின எனக்கு அந்த மைதிலினை காதில் ஒரு பாட்டு இருக்கும், தண்ணீரிலே மீன் எடுத்தால் கண்ணீரைத்தான் யார் அறிவார், தனிமையிலே நீ எடுத்தால் உண்மனதை யார் அறிவார், ஒரு பாட்டு. அது மாதிரிதான் இன்னைக்கு நான் தனிமையில் அழுகுறேன். என்னுடைய அத்தனை பாடு